ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு டென்ஷனா இருக்கீங்களா? ஸோ என்னடா மேம் வந்து டென்ஷனா இருக்கீங்களான்னு கேட்குறாங்களே, என்னன்னு யோசிக்கிறீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஒரு சிலருக்கு எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்பவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற க்வெஸ்சன்ஸ் வந்து சம்டைம்ஸ் நமக்கு வரதில்லை. அப்படி வராமல் போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மைண்ட் அப்செட் ஆயிடும். ஸோ நம்ம எவ்வளோ விஷயம் படித்தோம், அதுலேருந்து எந்த க்வெஸ்சன்ஸுமே வரல அப்படிங்கிற மாதிரி அப்செட் ஆகக்கூடாது. ஏன்னு சொன்னால், நம்ம படித்த விஷயம் எப்பவுமே நமக்கு வந்து ஏதோ ஒரு காலத்துக்கு அது யூஸ் ஆகும். படிச்சுட்டோம், அது வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஆனால் எக்ஸாம் நம்ம எழுதலை, கரெக்டாக எழுதலை, ஸோ எக்ஸாமில் மார்க் கம்மியாக தான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு, நம்ம படித்த விஷயம் ஏதோ ஒரு இடத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைண்டை அப்படியே வச்சுருக்கீங்க. ஸோ என்ன தான் படித்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்க போகிறதில்ல, எதுவும் க்வெஸ்சன்ஸ் வந்து கரெக்டாக வரப்போகிறதில்ல அப்படின்ற மைண்ட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா, முதல்ல அது பெரிய இரேசரை வச்சு இரேஸ் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா எக்ஸாமுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில எக்ஸாம்ஸும் நமக்கு அப்படி ஃபீல் ஆகும், மற்றதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவுமே வந்து நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வாங்க. நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும், எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணணும், ஸோ எது வந்தாலும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டை செட் பண்ணிவிட்டு எந்த ஒரு சப்ஜெக்டையும் நீங்கள் படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நல்ல ரிசல்ட்டை வாங்க முடியும். ரிசல்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் தான், ஆனால் அதுக்காக வந்து மார்க்கு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம, அந்த சப்ஜெக்டை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம், அதில் நமக்கு பேசிக் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எந்த ஒரியும் இல்லாமல், ஸோ நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு விட்டுட்டு, ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.